ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கொஸ்டின் ஒன்று. அதாவது, வாட் இஸ் தி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வெலாசிட்டி ஆஃப் பியூர் ரோலிங் அட் ஆஃப் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் அப்படி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கன்சிடர் டிஸ்க்ன்ற மாதிரி ஒரு டிஸ்க் வந்து கன்சிடர் பண்ணுறோம், ஓகேவா? இது ஒரு ஸ்டேஷ்னரி சர்ஃபேஸ் மேலே ரோலிங் மோஷனில் இருக்குது, ஓகேவா? பியூர் ரோலிங் மோஷனில் இருக்குது. ஸோ இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு டூ மீட்டர்னு வச்சுப்போம், ஓகேவா? இப்போ வந்து இதோடைய மாஸ் சென்டர் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் பெர் செகண்ட். பியூர் ரோலிங்னால நோ ஸ்லீப் கண்டிஷன் வந்துடும். பியூர் ரோலிங் மீன்ஸ் நோ ஸ்லீப் கண்டிஷன், ஓகேவா? எங்கே காண்டாக்டில் இருக்கோ அவங்களாம் வந்து ரிலேட்டிவ் மோஷன் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0 இருக்கும், இங்கே காண்டாக்டில் இருக்கு இல்லையா? ஸோ இது நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒமேகா தெரியணும். ஸோ வெலாசிட்டி அனலைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ஓன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் ஏ வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ வெலாசிட்டி அனலைஸ் பண்ணும்போது நான் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுன்ற மாதிரி வச்சுக்கிட்டேன்னா இதோடைய மாஸ் சென்டர் வெலாசிட்டி பி நாட்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? அப்போது எல்லா பாயிண்ட்லேயும் வி நாட் தான் சேமாக தான் இருக்கும். டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி டஸ் நாட் சேஞ்ச். வி நாட்னு வந்துடும். ஸோ இப்போ கிளாக் வைஸில் சுற்றுறதுனால ரிலேட்டிவ் வெலாசிட்டி காமன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் இணைக்கிற அந்த ஜாயிண்ட்டுக்கு பெர்பண்டிகுலராக இருக்கும், இந்த டைரெக்ஷன் ஆஃப் ஒமேகா. ஸோ ஒமேகா வந்து நம்ம ஆர் ஒமேகா இந்த டைரெக்ஷன் வந்துடுமா? ஸோ ஆர் ஒமேகா. இப்போ நமக்கு ஒமேகா தெரியணும் இல்லையா? ஸோ நம்ம நோ ஸ்லிப் கண்டிஷன் எடுத்துப்போம். வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஓ எடுத்தோம்னா விஏ மைனஸ் விஓ. பட் விஓடைய வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே விஏவோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா வந்து இந்த ஸ்டேஷ்னரி சர்ஃபேஸ் வந்து, அதாவது இது நம்ம இந்த இடத்துல அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்டில் வந்து ஸ்டேஷ்னரி சர்ஃபேஸோடைய வெலாசிட்டி 0னால இந்த டிஸ்கோடைய பாயிண்ட்டு இது கூட காண்டாக்டில் இருக்குல்ல அதோடய வெலாசிட்டி 0ன்ற மாதிரி, அப்போ தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0 ஆகும். ஸோ அது வெலாசிட்டி வந்து 0, ஓகேவா? நான் வெலாசிட்டி டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டேன்னா ஆர் ஒமேகா வந்து நெகட்டிவ் வந்துடும். ஆர் ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் வி நாட்டு. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். வி நாட்டோடைய வேல்யூ வந்து நான் 4 மீட்டர் பெர் செகண்ட் எடுத்துக்கிட்டேன் இல்லையா? ஸோ 4 ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ 2. அப்போ ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு 2 ரேடியன் பெர் செகண்ட், ஓகேவா? 2 ரேடியன் பெர் செகண்ட் வரும். இப்போது நீங்கள் இந்த கேஸுக்கு வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி எந்த பாயிண்டில் கிடைக்கும்னா டாப் சர்ஃபேஸில், இந்த டாப்பில் தான் கிடைக்கும். ஏன்னா வந்து வி நாட் ப்ளஸ் ஆர் ஒமேகா ரெண்டும் ஆட் ஆகும். ஸோ நான் ஆர் ஒமேகாவோட வேல்யூ நம்மளுக்கு வந்து 4, வி நாட் ஒன்லி 4னால மேக்ஸிமம் வந்து 8னு கிடைக்கும், மினிமம் வந்து 0. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக அந்த சென்டர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான், 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த, அதாவது நம்ம வரைஞ்சோம்னா இப்படி கிடைக்கும் வெலாசிட்டிக்கு, ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இது வி நாட்னா இது இந்த பாயிண்டில் வந்து இது 2V0ன்ற மாதிரி. ஸோ இப்படி தான் வெலாசிட்டி கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ ஒமேகாவோடைய வேல்யூ தெரிஞ்சுது. இப்போ வந்து ரேடியஸ் ஆஃப் என்ற பொசிஷனில் வந்து எங்கே வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி மினிமம் வெலாசிட்டி இருக்கும் அதோடய வேல்யூ என்னன்ற மாதிரி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதே கேஸுக்கு தான், அதே கேஸுக்கு இது வந்து 0.0, ஓகே? நான் கிளாக் வைஸ் எடுத்துட்டேன்னா ஒமேகா ஈக்குவல் டு 2 ரேடியன் பெர் செகண்ட் கிடச்சிதா? வி நாட் வந்து வி நாட்டோடைய வேல்யூ வந்து 4 மீட்டர் பெர் செகண்டு, ஆரோட வேல்யூ 2, ஓகேவா? இப்போ ஆஃப் ஆஃப் திஸ் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 0.2, சாரி 1 வந்துடும். அப்போ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் இங்கே ஒரு சின்ன இப்படி லைட்டாக ட்ரா பண்ணிங்க சர்க்கிள் மாதிரி. இப்போ அந்த பொசிஷனுக்கு மட்டும் நான் தனியாக வரைகிறேன் பாருங்கள். ஸோ ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியோட வெலாசிட்டி வந்து வி நாட் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்கும், சாரி இந்த வி நாட் வெலாசிட்டி இருக்கும், வி நாட் இருக்கும். அதுமாதிரி பெர்பண்டிகுலர் காம்போனன்ட்டு, அதாவது ரிலேட்டிவ் காம்போனன்ட் இருக்கும். ஆர் இங்கே ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 1, ஸோ ஆர் ஒமேகா, ஓகேவா? இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஆர் ஒமேகா இருக்கும், அதேமாரி வி நாட் இருக்கும். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஆர் ஒமேகா இருக்கும், வி நாட் இருக்கும், ஆர் ஒமேகா இருக்கும், ஓகேவா? இப்போ ஆர் ஒமேகாவோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ 1, ஒமேகா வேல்யூ 2 இல்லையா?
ஸோ டூ. வி நாட்டோடைய காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வி நாட்டோடைய காம்பனண்ட்னா ஃபோர், ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அது நோ ஸ்லிப் கண்டிஷன்லாம் இல்லை, என்ன சிம்பிளாக இது இந்த போர்ஷன் மட்டும் தனியாக வரைச்சிருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் வெலாசிட்டி இன் திஸ் டைரக்ஷன் வந்து நான் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டேன்னா இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. அப்படி எடுத்துக்கிட்டனா வெலாசிட்டி எஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஓ பார்த்தீங்கன்னா விஏ மைனஸ் விஓ, விஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஓ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்கா, ஸோ நெகட்டிவ் ஆர் உமையோட வேல்யூ நம்மளுக்கு டூ. ஸோ டூ ஈக்குவல் டு விஏ மைனஸ் வி நட்டோட வேல்யூ என்ன, வி நட் வந்து ஃபோர், இந்த பாசிட்டிவ்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோர், அப்போது விஏ ஈக்குவல் டு அது அப்சல்யூட் காம்போனண்ட் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் பர் செகண்டு, ஓகேவா? டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன் தான் ஃபைனல் காம்போனண்ட் கிடைக்குது, ஓகேவா? ஸோ 2 மீட்டர் பர் செகண்ட் இந்த பாயிண்ட்டில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் மேட்ச் பண்ணி ரெண்டுமே ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிறதுனால வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஓ பார்த்தீங்கன்னா விபி மைனஸ் விஓ, விபி ஒன் இதே டைரக்ஷன் தான் இருக்குது, வி நாட்டும் இதே டைரக்ஷன் இருந்ததுனால விபி பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஜஸ்ட்டு 4+2 6 மீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்கும், ஓகேவா? ஸோ நம்ம இந்த பொசிஷன் பார்த்தாலும் இது பொசிஷனாலும் சேம் எலாஸ்டிக், பட் டைரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து அந்த ரிசல்டன்ட் காம்பவுண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும், இங்கே ரிசல்டன்ட் காம்பவுண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி நாட் ஸ்கொயர் ஆர் ஒமேகா ஸ்கொயர், ஏன்னா பேரலோகிராமில் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போது ஆர் ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா 2, அப்போ 2 ஸ்கொயர், அது ஒரு 4 இருக்கையா, 4 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4+16 ரூட் 20, 20 பார்த்தீங்கன்னா 2 × √5 இல்லாமா, வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.47ன்ற மாதிரி கிடைக்கும் மீட்டர் பர் செகண்ட், ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி தான் கிடைக்கும், ஓகேவா? அதாவது இந்த பாயிண்ட்லையும் இப்போ நோட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வெலாசிட்டி வருது, இங்கே வந்து 2 மீட்டர் பர் செகண்டு, இங்கே வந்து 4.47 மீட்டர் பர் செகண்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் பர் செகண்ட் வந்துச்சா. ஸோ இங்கே மினிமம் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் பர் செகண்ட், இங்கே மேக்ஸிமம் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் பர் செகண்ட் இங்கே. ஸோ நம்ம என்ன தான் பண்ணாலுமே வந்து இந்த வெலாசிட்டி காம்போனண்ட் நம்ம இது இங்கே வச்சே சொல்லிடலாம், அதை இங்கே வச்சே சொல்லிடலாம். பட்டு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருந்தால் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, ஸோ இங்கே வச்சே நம்ம சொல்லிடலாம் அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.